அங்கே ரோஜாவனத்திலிருந்து சுமார் ஒரு பர்லாங் தூரத்தில் தலைவிரி கோளமாக நின்று கொண்டிருந்தது ஒரு பெரிய புளிய மரம். புளிய மரம் வெப்பமான பகுதிகளில் மட்டுமே நன்கு வளர்ந்து காய்க்கும் தன்மை வாய்ந்தது. சற்று குளிரான இடத்தில் தவறிப்போய் வளர்ந்தாலும் கூட காய்ப்பது கஷ்டம். ஆனால் இங்கு நடுங்கும் குளிரில் அழகாய் கிளையை பரப்பி ஏராளமான காய்கள் கேட்பாரென்று கீழே இறைந்து கிடக்க ராட்சசனை போல நின்று அனைவரையும் முறைத்து கொண்டிருந்தது அந்த மரம். அதனை சுற்றிலும் புதர் மண்டி போய் இருந்தது. சட்டென்று சுதாரித்தான் செல்வராசு. இவனுங்களை நிற்க விட்டா பேச்சு வேற எங்கேயோ போகும். போங்கடா, போய் வேலையை பாருங்க. என்னமோ காணாததை கண்ட மாதிரி இங்கே என்ன கூட்டம்? அதான் கும்பக்கரையில் இருந்து வர்றப்ப எம்பட்டு மரத்தை பார்த்துருப்பீங்க என்று அதட்டி அனைவரையும் வேலைக்கு அனுப்பினான். இல்லைன்னு, இந்த குளிர் பிரதேசத்தில் நம்ம ஊர் பக்கம் மாதிரி ஒரு புளிய மரத்தை பார்த்த உடனே திகில் அடிச்சு. இந்த மாதிரி சதைப்பத்துள்ள காய் வகை இங்கே வளராது. இந்த வகைக்கு ஈரப்பச கம்மியாக இருக்கணும். இங்கே பாருங்க, கேட்பார் இல்லாமல் கீழே கிடக்கிற புளியே 5-10 மூட்டை தேரும் போல இருக்கு. இதை எப்படி அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க விட்டு வச்சாங்க என்று அதிசயத்தபடியே அனைவரும் கலைந்து சென்றனர். முன்பகுதியில் இருந்த ஹாலுக்கும் அதற்கு நேரே மேலே முதல் மாடியில் இருந்த இரு அறைகளுக்கும் பாத்ரூம்களுக்கும் மட்டும் எப்படியோ வயர்களை முடிந்த அளவு சரி செய்து மின் இணைப்புகள் கொடுத்து வேலை செய்ய வைத்தார் எலக்ட்ரிஷியன். வீட்டில் மற்ற இடத்துல இருக்கிற வயரிங் எல்லாம் பிஞ்சு தொங்குதுமா? வயரிங் முழுசும் மாற்றணும், கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்கள் இங்கே வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிடலாம். மழை காலம் வந்தால் இங்கே கரண்ட்டு வேற நாள் கணக்காக போயிடும். அதனால் நிறைய மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுக்கோங்க. மாலைக்குள் ஓரளவு வீடு சுத்தமாகி வாங்கி வந்த மளிகை சாமான்களை வேலையாட்களின் உதவியுடன் சமையலில் அறையில் அடுக்கிவிட்டு மேற்கொண்டு செய்ய வேண்டியதை சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பினாள் ரோஜா. சென்னைக்கு சென்றவுடன் தனது குழந்தைகளை அணைத்து மகிழ்ந்தாள். இதுதான் முதல் தடவை அவர்களை விட்டு அவள் இவ்வளவு நாள் பிரிந்திருந்தது. அம்மா, ரம்யா எனக்கு பயமாக கதை சொன்னான். இல்லைம்மா, இவன் தான் பேய் எப்படி இருக்கும்னு கேட்டான். அதுதான் தலையில் வெள்ளை துண்டை போட்டுட்டு நடிச்சு காமிச்சேன். ரம்யா, சின்ன பையனை இனிமேல் இப்படி பயமுறுத்தாத. ராகுல், பேய் பிசாசு எல்லாம் கிடையவே கிடையாது. இனிமேல் ரம்யா பயமுறுத்தினான்னா பயப்படாத, சரிம்மா? அம்மா வாங்கி வந்திருந்த பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருந்த ரம்யா ராகுலிடம் மெதுவாக தாங்கள் கொடைக்கானலுக்கு போக வேண்டியிருப்பதன் அவசியத்தை சொன்னாள். ஏம்மா, அப்பா மறுபடியும் உங்களை திட்டிட்டு அந்த ஆன்டி வீட்டுக்கு போயிட்டாரா? நம்மளை ஏம்மா அப்பாவுக்கு பிடிக்கல? விவரம் புரிந்தும் புரியாமலும் கேட்ட ராகுலை கண்ணீருடன் அணைத்து கொண்டவள், இல்லடா, நம்மளை உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா தப்பு செஞ்சேன் இல்லையா, அதனால தான் அப்பா திட்டினார். சீக்கிரம் நம்மளை தேடி வந்துடுவார் பாரு. அதன்பின் 5 வயது ராகுலுக்கு கதைகள் சொல்லி தூங்க வைத்தவர் 10 வயது ரம்யாவின் கேள்விகளுக்கு முடிந்த பதில் சொன்னார். அம்மா, எங்களுக்கு மருந்து? அங்கே போய் மூச்சு திணறல் வந்துட்டா? இல்லைம்மா, அங்கே இருக்கிற சுத்தமான சூழ்நிலைக்கு அவ்வளவா வராது. அதுக்கும் மேலே இப்போ கொஞ்ச நாளாக நம்ம வீட்டில் நடக்கிற சம்பவங்கள் தான் உங்களுக்கு மனசு கஷ்டத்தில் மூச்சு திணறல் வருதுன்னு டாக்டர் பத்மா சொன்னாங்க. அங்கே போய் எதுக்கும் வெளியில் விளையாடாதீங்க, சென்னலை திறக்காதீங்க, சரியா? சரிம்மா என்று சொல்லி போர்வையை போர்த்தி கொண்டாள் ரம்யா. குட் நைட் சொல்லி இருவருக்கும் நெற்றியில் முத்தம் பதித்துவிட்டு தனது அறைக்குள் வந்தாள் ரோஜா. தலைவலி தொடங்கிவிட ஒரு மாத்திரையை போட்டுக்கொண்டு படுத்தாள். தூத்துக்குடியில் தனது வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஃபாதர் ஜபராஜுக்கு மெட்ராஸில் இருக்கும் சிஸ்டர் எலிசபெத்திடமிருந்து ட்ரங்க் கால் வந்தது. ஃபாதர், ரோஜா பத்திரமா மெட்ராஸ் வந்துட்டா? எனக்கு ஃபோன் பண்ணி பிள்ளைங்களை ஸ்கூல் பற்றி சொன்னான். குரலெல்லாம் நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லியபடியே சிலுவைக்குறி ஒன்றை போட்டுக்கொண்டார். எலிசபெத் தொடர்ந்தார், ஏன் ஃபாதர், ரோஜாவுக்கு என்ன? நீங்கள் உங்கள் சிலுவையை கழட்டி அவகிட்ட கொடுத்தபோதே கேட்கணும்னு பார்த்தேன். நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா? அவள் போகிறதா தீர்மானம் பண்ணி இருக்கிற இடத்துல அவளுக்கு தீய சக்திகளால் ஏதோ ஆபத்து வருமோன்னு பயமாக இருக்குது சிஸ்டர். காலையில் ரோஜா உங்ககிட்ட பேசும்போது நான் தள்ளி நின்று கேட்டேன். அப்போ அவங்கள பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்ககிட்ட பேசும்போது ஒரு பங்களா பேர் சொன்னாங்களே, ரோஜாவனம்னு நினைக்கிறேன். அந்த பேர் மட்டும் ஒரு விதமான கரகரப்பான ஆண் குரலில் என் காதில் விழுந்துச்சு. முதல் தடவை ஏதோ என்னோட கற்பனை போல இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத உன்னிப்பாக கேட்டேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த பேர் எனக்கு அப்படித்தான் விழுந்தது. அந்த இடத்துல ஏதோ அமானுஷம் இருக்கிறதா எனக்கு பட்டுச்சு. ஆபத்தில் இருந்து அந்த பொண்ணை காப்பாற்ற தான் என்னோடய சிலுவையை கொடுத்தேன். நான் தந்த அந்த சிலுவை அவகிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த சக்தியாலையும் ரோஜாவோ ஒன்றும் செய்ய முடியாது. ஃபாதர் ஜபராஜ் அமைதி இழந்து தவிக்கும் ஆத்மாக்களுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் பல செய்தது அவற்றை அமைதியாக கர்த்தரை அடைய வழி செய்திருக்கிறார். அவர் சொல்வதை அலட்சியப்படுத்த முடியாது. யோசனையுடன் சொன்னார் சிஸ்டர் எலிசபெத், ஃபாதர், நான் அவசர வேலையாக இப்போ பெங்களூர் கிளம்பிட்டு இருக்கேன். நான் வந்த உடனே ரோஜா கிட்டே பேசி எப்படியாவது அவளை அந்த பங்களாவுக்கு போகாமல் தடுக்க ட்ரை பண்ணுறேன்.
மேலும் சில விஷயங்களை பேசிய பின் இருவரும் தொலைபேசியை வைத்தனர். பெங்களூர் போய் வந்ததும் கண்டிப்பாக ரோஜாவை சந்திக்க வேண்டும் என்று தனது டைரியில் குறித்து கொண்டார் எலிசபெத். அவர் ஊரிலிருந்து வந்தபோது காரியம் கைமீறி போயிருந்தது.